பஸ்தபான் இந்த வாய்ப்பு கொடுத்த வெஸ்டிஜ் நிறுவனத்துக்கும் இதை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆர்எஸ் சாக்கடமி சிஸ்டத்துக்கும் இந்த வெற்றிக்கு காரணமான என்னோட குழு நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல எலக்ட்ரிஷியனா வேலை செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு 5 வருஷமா இருந்த அல்சர் ப்ராப்ளத்துக்கு நம்மளுடைய குலஸ்ட்ரம் அண்டவேரா அப்படின்னு ஒரு 2 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். 5 வருஷமா இருந்த ப்ராப்ளம் 3 மாசத்துல சரியாச்சு. பெரிய மோட்டிவேஷன் வந்தது. அப்ப இந்த ப்ராடக்டை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன் என்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு. அப்ப எல்லாருமே ஒரு சில பேர் கேட்டாங்க, ஒரு சில பேர் கேட்கல. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து ஃபர்ஸ்ட் மந்த் என்னுடைய இன்கம் 206 ரூபா, அதிகபட்சமா நான் இதுல 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாத வருமானம் வாங்கியிருக்கேன். 5 முறை வெளிநாடு டூர் போயிட்டு வந்திருக்கேன். கடைசியா வந்து ஸ்டார் க்ரூஸ் அப்படிங்கிற கப்பல்ல, சொகுசு கப்பல்ல ஃபேமிலியோட போயிருக்கேன். அதுக்கப்புறம் வேகனார் கார் எடுத்தேன், 9 லட்சம் ரூபாய் மதிப்புல வேகனார் கார் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய குழுவில் ஒரு கார் வச்சு இருக்காங்க. என்னுடைய குழுவில் 5 நபர்கள் வெளிநாட்டு டூர் ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்காங்க. அதே கம்பெனியில நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்குமா? ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நமக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா இன்னைக்கு உலக வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வரலாறும் நம்ம படிக்கிற அத்தனை ஹிஸ்டரியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மனித வரலாறு தான். ஒவ்வொரு தனி மனுஷனை பத்தி தான் உலகம் ஃபுல்லாவே வரலாறா பேசிட்டு இருக்கோம். உங்க ஃபேமிலியில எவ்வளவோ பேர் பிறந்திருக்காங்க, அவங்களுடைய அப்பா அம்மா தாதா இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியில வரலாறு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? உங்க ஃபேமிலியோட வரலாறு எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியல. உங்க ஃபேமிலியில யாரு உங்க ஃபேமிலியோட தலையெழுத்தை மாத்துறாங்களோ அந்த இடத்துல இருந்துதான் உங்க ஃபேமிலி. அதுக்காக உங்க அப்பா உழைக்காம இருந்தாங்களா, நம்ம தாத்தா உழைக்காம இருந்தாங்களா, நம்மளை விட கடுமையா உழைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனா டக்குன்னு 2-வீலர் போறோம், போன் வச்சிருப்போம், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட உழைக்கிறோம். இதெல்லாம் இல்லாத காலத்துல உழைச்சாங்க. ஆனா ஏன் அவங்க உழைப்பு பெருசா வெளியே வரல? உழைக்கிறதுக்கு எல்லாருமே தயாருங்க, ஆனா உழைப்ப எந்த இடத்துல போட்டா வெற்றி அடைய முடியுங்கிறது தெரியாம எல்லாரும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே உழைப்பாளிகள் தான், அதனாலதான் இந்த உலகமே மாறி. அப்ப ஒரு சரி